ஏண்டா நீங்க தேங்காய் உடைக்கிறது எண்ணி பாக்குறதா என் வேலையா? ஆமா நீ என்ன நினைச்சுனுக்குற? நீ போடுற ஒரு ரூபா உண்டி காசுல தான் நான் போய்ச்சுனுக்குறேன் நினைச்சுனுக்குறியா? டேய் நான் ஒரு கடவுள்ரா, நம்பரே இல்லையா? சொல்றா திட்டு முஞ்ச. சோழர்களோ பாண்டியர்களோ தமிழர்கள் ஏன் இவ்வளவு காட்டு மிராண்டி தரமா ஏன் காட்டியிருக்கீங்க? சோழர்களையும் பாண்டியர்களையும் நாங்க காட்டு மிராண்டியா இதை சித்தரிக்கிறோங்க. படம் முழுக்க வந்து ரத்தமும் சதையுமா இருக்கு. இல்ல இல்ல, காட்டு மிராண்டித்தனத்தை தான் அதிகமா வெளிப்படுத்துது. இல்ல, இது வந்து போற மையமா வச்சு வடிவமைக்கப்பட்ட திரைக்கதை. இப்போ ஒரு போர்க்காலத்துல வந்து எப்படி காட்சிப்படுத்துறதோ அது மாதிரிதான் காட்சிப்படுத்திருக்கோம். எந்த ஒரு இடத்துலயும் வந்து பாண்டியர்களை நாங்க வந்து நாகரிக குறைவா காட்டல. இதுல வர எயினர்கள் வந்து பாலை நிலத்து மக்களா இருப்பாங்க. அவங்க அந்த பாலை நிலத்துக்கு போறதுக்கான ஒரு காரணமும் இதுல வந்து கொடுத்துருப்போம். அவங்க ஒரு நாடோடி சமூகமா மாறி இருப்பாங்க. அந்த சமூகம் அந்த பாலை நிலத்தில் கிடைக்கிற வாழ்வாதாரத்தை மையமாக வச்சு தான் அவங்களோட நாகரிக வளர்ச்சி இருக்கும். நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து இருப்பாங்க. ஒரு நிமிஷம் அவர் கேள்விக்கு இந்த பதில் சொல்ல, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஆரம்பத்திலிருந்து சத்தம் மட்டும் தான், கத்தல சத்தம் மட்டும் பயங்கரமாக கேட்டுக்கிட்டே இருந்தது. அதுதான் ஒரு காட்டு மிராண்டித்தனத்தை வெளிப்படுத்துதோ அப்படி? இல்லை இல்லை, அது ஒரு ஒருத்தோட பார்வையை பொறுத்து மாறும்ல. இப்போ எல்லாருக்குமே வந்து சத்தமாக தான் கேட்டுதா அப்படின்றது தான் ஒரு கேள்வி. அது எங்களுக்கு வந்து அப்படி இல்லை, அது கண்டிப்பாக அப்படி இருக்காது. பார்க்குறவங்களுக்கு ரொம்ப லேக், ரொம்ப வலிச்சிட்டிங்களோ அந்த அந்த சண்டை காட்சிகளை ரொம்ப அதிகமாக வச்சிட்டிங்களோ? அது திரைக்கதைக்கு தேவைன்னு நினைச்சேன். திரைக்கதைக்கு தேவை இருந்தாலும் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. படம் ஃபுட்டேஜ் 2 hours 10 minutes தான், பெரிய ஃபுட்டேஜ் இல்லை சார். இப்போ நிறைய வரலாற்று படங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு சார். மக்கள் வந்து நிறைய பிரம்மாண்டத்தை பார்த்து பழகிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதுல காமிச்சிருக்கக்கூடிய இப்போ நீங்க சொல்றீங்க சேர சோழ அந்த மாதிரி சொல்றீங்க, இதுல ரொம்ப சிம்பிளா காமிச்சிருக்கீங்க. பெரிய நகைகள் இல்லை, ஆனா இதுக்கு முன்னாடி வந்து பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் எடுத்தவங்க எல்லாருமே பயங்கரமா எடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் உண்மையில இப்படி இருந்தாங்களா? இதுதான் வந்து நாங்கள் ஆய்வு பண்ண மாதிரி, அறிஞர்கள் கிட்ட பேச மாதிரி, இது மாதிரி தான் யதார்த்தத்தில் இருந்திருப்பாங்கன்னு நாங்கள் முடியும். இல்லை இருந்திருப்பாங்களா? இருந்திருக்காங்களா? இருக்காங்க. பெரிய வருடங்களுக்கு முன்னாடி அப்படிதான் அவங்கள்ட்ட வந்து சரியான உடையெல்லாம் இருந்திருக்காங்க. இல்லை இப்போ வந்து யதார்த்தமாக நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்மளது வந்து வெப்பமான இப்போ வந்து எப்படி இருக்கு? இப்போ ஒரு 10 kilos 20 kilos நகையை போட்டுட்டே அவன் எல்லா நேரமும் சுற்றிக்கிட்டே இருந்திருக்க முடியுமா? இப்போ கோவில் சிற்பங்களில் பார்த்தா கூட முடிசூட மேது பெரிய அளவில் நகை இருக்கும். இந்த மக்களை பார்த்தீங்க இல்லைன்னா நார்மலாக இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்கும், மேலாடை இருக்காது. அப்போ நம்மள இது வந்து நாகரிக குறைபாடு இல்லை, இது வந்து இந்த தட்பவெட்ப நிலையோட பிரதிபலிப்பு. இப்படி தான் இங்கே வந்து உடை அணிஞ்சிருக்காங்க. உங்களுடைய இதுக்கு வந்து வாழ்த்துக்கள். ஏன்னா புதிய முயற்சி, ஒரு பெரிய ஒரு அரசியை காமிச்சிருக்கீங்க, அது வரவேற்கத்தக்கது. ஏன்னா இந்த அளவுக்கு யாருமே எடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு ஃபஸ்ட்டு முயற்சி நல்லா இருந்தது எல்லாருக்குமே. ஆனால் இதில் நிறைய குறைகளும் இருந்தது. கேள்விகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், ஏன்னா நீங்கள் இது வந்து ராஜா வந்து சிக்ஸ் பேக் அவர் பக்கத்தில் இருக்கவங்கலாம் பயங்கரமாக இருக்கிறாங்க, நிறைய பேர் கட்ஸ்லாம் இருந்தது. இதை வந்து 23 புலிகேசிலே வடிவில் உடைச்சிட்டாரு. அவர் வந்து தலையை டிராயிங் பண்ணும்போதுக்கு அப்புறம் என்ன பண்ணா மூடி இருக்கீங்கன்னு கேட்கும்போது சொல்லுவார், 300 வருஷத்துக்கு பிறகு வரப்போறவங்க தெரியவா போகுது அப்படின்னு. ஸோ இந்த படத்தில் அந்த மாதிரி கட்ஸ் வச்சிங்களே, ஏன் அப்படி வச்சிங்க? ஏன்னா ராஜாக்கள் எப்பவுமே தோல் மட்டும் தான் பெருசாக இருக்கும், கை வலுவாக இருக்கும். இல்லை இல்லை, இந்த இந்த படத்தில் வர ரணதீர பாண்டியனை பார்த்தீங்கன்னா, அவரோட தளபதியோட வந்து உடல் அமைப்பில் வந்து அவர் கம்மியாக தாங்க இருக்கார். நீங்கள் அதே மாதிரி அவரோட வயசை நீங்கள் பார்க்கணும் கரெக்டாக. இதில் வந்து ஒரு 40 வயசு ஆள் அவர். அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு போர் வீரனாக இருக்கும்போது அவரோட வாழ்க்கை சூழல் போர்லேயே இருக்குது. இப்போ ஒரு 60 வயசுக்காரங்களை காட்டும்போது அதில் ஒரு வித்தியாசம் இருக்கலாம். இப்போ இதே வந்து ஒரு ட்ரைபை காட்டும்போது அவங்க உடம்புல வந்து வித்தியாசம் இருக்கும். அதே இந்த ட்ரைபில் கூட இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சிக்ஸ் பேக்கோடு இருக்க மாட்டாங்க. குண்டாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க, ஒல்லியாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க. இப்போ ராஜாவே பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் பேக்கோடலாம் இல்லை. சில இடத்துல குறிப்பிட்டு வந்து அது சண்டைக்கு நடுவில் அந்த உடலோட வாகு வந்து தெரியுமே தவிர்த்துட்டு எல்லா காட்சிலையும் சிக்ஸ் பேக்கோட காட்டலாம். அனைத்து மக்களும் பார்க்க வேண்டிய படத்தை தான் எடுக்கிறீங்க சரிங்களா? எல்லாரும் தியேட்டருக்கு வரணும். இந்த படத்தை பார்க்கும்போது தியேட்டருக்கு வருவாங்களா? ஏன் அவ்வளவு வந்து ஏன்னா ரத்தம் ஃபுல்லா இருக்கு, அதுல வந்து பிளாக் கூட பண்ண மாட்டேங்க. எதனால? இல்லை இல்லை, இந்த கதை பெண்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கறதுக்கு கண்டிப்பாக ஆசைப்படுவாங்க. ஏன்னா வரலாற்று படத்துலாம் கண்டிப்பாக ஆசைப்படுறாங்க. இப்போ எல்லாருமே ஆசைப்படுறாங்க படம் பார்க்கறதுக்கு. ஆனால் படம் பார்க்க முடியுமா? முடியுங்க, கண்டிப்பாக முடியும். எப்படி சொல்கிறீங்க சார்? இல்லை கண்டிப்பாக பார்ப்பாங்க. நாங்கள் இப்போ ஒரு 100 பேர் பார்த்துருக்காங்க சார். அவர் கேட்கறது வந்து குழந்தைகளோட குடும்பத்தோட இந்த படத்தை பார்க்க முடியுமான்றது. பார்த்தீங்கன்னா இது வந்து
ஏ கொடுத்தது ஓகே. காட்டு மிராண்டி தனமா இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்க்க முடியல. இந்த படம் வந்து ரொம்ப கரெக்டா கேட்டீங்க, எல்லாராலையும் பார்க்க முடியுமான்னு. படம் பார்ப்பது, படம் எடுப்பதுன்றது இவர்கள் உரிமை. படம் நம்ம ப்ரமோட் பண்ணி கொண்டு போறோம். ஒரு விஷயம், இந்த தான் படம் பார்க்கணும், இந்த ஜானர் பார்க்கணுன்றது அவரவர் தனிப்பட்ட விருப்பம். இந்த படம் ஏ சர்டிபிகேட் இல்லை, இந்த படம் எல்லாமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யூஏ தான் கொடுத்துருக்காங்க. அதனால விருப்பம் உள்ளவர்கள் கண்டிப்பாக பார்ப்பார்கள். இந்த படம் எப்படி பார்க்க முடியும், எப்படி ஓட முடியும்னு நீங்க கேக்குறீங்க, எப்படி இது போய் சேரும், எப்படி பார்க்க முடியும், ரத்தம் இருக்குது. இதை பிடிக்கிறதுக்குன்னு ஒரு ஜானர் இருக்கு. அப்ப நம்மளுக்கு படம் எடுக்கிறோம், நம்மளுக்கு மீடியால இருக்கோம், ஒரு ஒரு இது காமெடி த்ரில்லர் இது ஒரு ஒரு ஜானர் ஒரு பிடிக்கிற மாதிரி பீரியட் பிடிக்கிறவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும், பிடிக்கலாம், பிடிக்க வேண்டும் என்ற நம்பிக்கை தான் எடுக்கப்பட்டிருக்கு. இல்ல இவர் சொன்ன இல்ல இவர் சொன்னாரு பெரிய பெரிய லெஜண்ட் எல்லாம் வந்து நகை பெருசா போட்டு இது பண்ணாங்கன்றது, அந்த கதை இல்லை. இது இது வந்து சோழர், இவர் வந்து இதுக்கு வந்து யாரு ஆராய்ச்சி பண்ணாங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி அவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்பதை என் கற்பனையில் இணைத்து கொடுத்திருக்கிறேன் பத்திரிகையாளர் காட்சியில இவர் சொல்லியிருக்காரு. இது இப்படிதான் இருந்தது, அவர் இப்படி சிக்ஸ் பேக் இருக்கும் வடிவேலு இதுல சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது வடிவேலுமே இது சித்தரிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி நடந்தவையும் இவர் கற்பனையும் சேர்ந்து பண்ணிருக்காங்க. இப்போ வந்து அது எல்லா இடத்துலையும் இயல்புல வந்து வராது. இயல்புல வந்து பாத்தீங்கன்னா பேசமே தப்பு வரும், தெரிய வரும், அதுதான் இயல்பு சார். இப்போ நிறைய படங்கள் வந்து இந்த மாதிரியான படங்கள் முன்னாடி வந்துருச்சு, மக்களும் ஒரு விதமா பழக்கப்பட்டாங்க இந்த மாதிரி படங்கள்னால இப்படி ஒரு பிரம்மாண்டமா இருக்கும் அப்படிங்கிறது. ஆனா உங்களுடைய முயற்சி நல்ல முயற்சி தான், அதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. ஆனா ஏற்கனவே மக்கள் பார்த்து ஒன்று பழகிருக்காங்களே, இப்போ சின்னதாக நம்ம கொண்டு அவங்க முன்னாடி கொண்டு வச்சா அவங்க முழுமையாக ஏற்றுப்பாங்கன்னு. இல்லை 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 சார், ஒரு விஷயம், மக்கள் பார்த்து பழகியிருப்பாங்கன்றது வந்து நாம் யூகிக்கும் விஷயங்கள். நான் இன்னொரு விஷயம், ஒரு சமீபத்தில் ஒரு விஷயத்தில் பதிவு பண்ணோம், இன்னைக்கு உச்ச நட்சத்திரங்கள் நடித்து பெரிய படம் கொண்டாடுற படங்கள் நூன் ஷோக்கு அப்புறம் சின்ன படமாக இருக்கு. சின்ன படம்னு சொல்கிற விஷயங்கள் பெரிய படமாக இருக்கு. இந்த படத்தை இவர்கள் தான் பார்ப்பார்கள், இவர்கள் பார்க்க மாட்டார்கள், இது எப்படி கொண்டாட போகிறார்கள் என்று உங்களின் யூகங்கள் எல்லாம் கரெக்டு. இது வந்து இப்போது இந்த படம் நம்ம பார்த்தோம், இந்த படம் மீது நம்பிக்கையில் வைத்து தான் இவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, டைரக்ட் பண்ணியிருக்கார். இந்த படம் வந்து நம்ம வச்சு இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் தான் இது இவங்க படம், ப்ரொடியூசரோட படம், டைரக்டரோட படம், ஆர்டிஸ்டோட படம். எப்போ ப்ரெஸ்ஸுக்கு ஸ்க்ரீன் பண்ணிட்டோமோ இது பப்ளிக்கில் வந்தாச்சு. வந்து இந்த விமர்சனங்களை எல்லாம் தாங்க முடியும், இது ஏற்றுக்க முடியுன்றனால தான் வெளியில் வந்துட்டோம். அதனால் இந்த விமர்சனங்கள் வரும், எதிர்ந்தாலே விமர்சனங்கள் வரும் இல்லையா, காயினாலே ரெண்டு சைடு, டே நைட்டு, ராத்திரி பகல், அது மாதிரி எல்லாத்துக்கும் இன்னொரு சைடு இருக்கு. இந்த சைடு பிடித்தவர்கள் இதை பார்ப்பார்கள், அந்த சைடு பிடித்தவர்கள் அதை பார்ப்பார்கள். அவருடைய பதில் அது, உங்களுடைய பதில் என்ன? இவ்வளவு தூரம் இது பண்ணிருக்காரு, நீங்க நிக்கில அண்ணனுக்கு ஒரு அரசை இதை கொடுத்துருக்காங்க. பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து காட்சி காட்சி மாறுங்க, இதுதான் பிரம்மாண்டம்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? இதுவும் பிரம்மாண்டம் தான், அதோட காட்சி மொழி வேற, இதோட காட்சி மொழி வேற. இந்த திரைக்கதைக்கு என்னவோ அதுதான் நாங்க பண்ணிருக்கோம். சரி சார், இந்த படம் வந்து நீங்க மக்களுக்காக எடுத்துருக்கேன். இந்த மொழிகள் வந்து புரியாத மாதிரி இருக்கு, நீங்க சப்டைட்டில் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சீன்ஸ் புரியல, சீன்ஸ் பார்க்கும்போது சப்டைட்டில் பார்க்க முடியல, அப்படிங்கும்போது மக்கள் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க, எப்படி புரிஞ்சுக்க? இல்லைங்க, அதான் மக்கள்ன்றதை நம்ம யார் சொல்றோம், இதை வந்து ஏத்துக்கிற மக்களும் இருப்பாங்க. அதுதான் பார்க்கும்போது புரிஞ்சாதானே இல்லை, கண்டிப்பா கதை புரிஞ்சாதானே நான் வந்து சீன்ஸ் புரிஞ்சு பார்க்க முடியும், கண்டிப்பா புரியும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து சேர சோழ பாண்டியர்கள் அந்த எயினர்கள் அப்படின்னு நம்ம ஊர்ல இருக்கிற அரசர்களை பத்தி, ஒரு ஆளுமைகளை பத்தி காமிச்சிட்டீங்க. ஆனா கிளைமாக்ஸ்ல வந்து ஒரு லீட் கொடுக்குறீங்க, அடிமை சேரர்களை அழைத்து கொண்டு அரேபியால இருந்து வந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு லீட் கொடுக்குறீங்க. அடுத்த பாட்டுல அரேபியர்கள் யாராவது வர்றாங்களா? இல்ல, அதுதான் அது திரைக்கதை வடிவம் வந்து முடிவு பண்ணுவோம். இப்போ நாங்க வந்து ஓப்பனா தான் இருக்கோம், அதோட இந்த இந்த படத்தோட எக்ஸ்போசரை பொறுத்து நாங்க அதுக்கப்புறம் திரைக்கதையை வடிவமைக்கலாம். எல்லா வகைகளையும் வந்து லூப் ஹோல வந்து ஓப்பன் பண்ணிருக்கோம். ஆனா உரிமை வந்து பாண்டியர்கள் யூஸ் பண்ண மாதிரி காமிச்சிருக்கீங்க ஒரு சீன்ல, ஆனா உரிமைங்கிறது மலைவாழ் மக்கள் தானே முதல்ல பயன்படுத்த? இல்ல, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கையில வந்து செல்போன் இருக்கு, அதே இப்பயும் மலைவாழ் மக்கள் கையிலயும் செல்போன் இருக்கு. இது வந்து இங்கதான் இருக்கும் அப்படின்னு நம்மளால அவங்க பயன்படுத்தின இல்ல, முதல்ல இது ஆதி காலம் இல்லைங்க, இது வந்து நிறைய காலம் கடந்து வந்திருக்கு. இல்ல, இது ஒரு நடுகாலமா இருக்க மாதிரி எல்லா இடத்துலயும் பயன்படுத்திருப்பாங்க. ஒரு போர் நடக்குது, அதுல வந்து வீரர்கள் இறக்குறாங்க,
சரிங்களா. அப்போ வந்து இறந்த இவங்களை வந்து மாரில் கிழிச்சிட்டு சீனை பார்த்து மாரில் கிழிச்சிட்டு குழியில் போகிறாங்க, எதனால பண்ணுறாங்க அதுக்கு நீங்கள் அர்த்தம் சொல்லணும். நீங்கள் இல்லை, அது என்னென்னா ஒரு நம்பிக்கை நம்மக்கிட்ட இருக்குங்க. போரில் வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சில் இல்லை சார், அப்படி பொய்யா பண்ணுறாங்களா? இல்லை அது வந்து ஒரு நம்பிக்கை. அதாவது இப்போ விழுப்புணர்வு இருக்குல்ல, விழுப்புணர்வு அடிப்பட்டவங்க கிடையாது. ஓடி போயிட்டு முதல்ல அடிபட்டு இருப்பான்னு இல்லங்க, கண்ணை நடந்துட்டு இருக்க பின்னாடி. சைலன்ஸ் சைலன்ஸ். ஒரு நிமிஷம், அவரு பத்திரிகைகள் கேக்குறாரு, பதில் சொல்றாரு. அந்த அந்த வீரனை பாத்தீங்கன்னா முதல அடிபட்டு செத்துருக்கான். ஆனால் அவன் ஓடி போய் தான் முழுதில் அடிபட்டு செத்தான்றதை நம்ம சொல்ல முடியாது. சண்டை போட்டுருக்கும் போது பின்னாடிலேருந்து அடிபட்டுருக்கலாம், செத்துருக்கலாம். அவங்களோட நம்பிக்கை என்ன அப்படின்னா அவனும் வீரன் தான், அதுக்கான அடையாளமாக அவங்க ஒரு முதுகில் அதான் நெஞ்சில் கிழிச்சு அவனை வந்து புதைக்கிறாங்க. சார், படத்தில் ஒரு மொழி பயன்படுத்தியிருக்கீங்க இல்லையா, அந்த மொழி வந்து நீங்கள் வந்து எதற்காக அது தேவைன்னு நினச்சிங்க? முதல்ல அந்த காலகட்டத்துக்கு நீங்கள் போனீங்கல்ல, இப்போ நிறையா பேர் சொல்லும் போது ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி போன மாதிரி இருந்த அந்த காலகட்டத்துக்கு போன மாதிரி இருந்ததுன்னு சொல்கிறீங்கல்ல, அது உங்களுக்கே தெரியாமல் உளவியெல்லாம் அந்த மொழி தான் அதை கொண்டு போயிருக்கோம் நான் நம்புகிறேன். நான் லாஸ்ட்டு ஃபைட் ஒன்று வச்சுருந்தீங்களா ரணதீர், நம்ம ஒரு நேருக்கு நேர் வந்து போகுது, அந்த மாதிரி எந்த கதையிலுமே கிடையாது. நேருக்கு நேர் நீர் இல்லைங்க, அதிலேயே வந்து நான் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கேன், இது இலக்கியத்திலேயே இருக்கு. போர்ல தான் அவங்க நேரு மோதுவாங்களே தவிர நீ தனியாவா நீ நானும் இல்லை. இல்லை, போருக்கு நடுவில் இல்லை, நான் அதுக்கு முன்னாடியே ஒரு 2 அரசர்கள் அதுலயே வந்து நான் குறிப்பிட்டிருக்கேன், அது இலக்கிய அந்த மாதிரி. ஆனா எயினரோட வீழ்ச்சிக்கு அப்புறம் தான் சோழரோட தொடக்கம்னு சொல்லி கடைசியில முடிச்சிருக்கீங்க. ஆனா இல்ல, எயினர்கள் வந்து வீழ்ந்துடாங்க, கொதின்ற கேரக்டர் தான் மரணிச்சிருக்கு. அந்த கொதி, அந்த கொதியோட வீழ்ச்சிக்கு அப்புறம் தான் சோழர்கள் வந்து தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் அது உண்மையாகவே சோழர்கள் வந்து அதுக்கப்புறம் தான் தொடங்குறாங்களா? இல்லை இல்லை, இது வந்து புனைவுக்காக, புனைவுக்காக, சுவாரஸ்யத்துக்காக.